வணக்கம் யுவர்ஸ், இது கேமிங் வித் டாபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் ட்ரெட்டி ஃப்ரெட்டி. இது ஒரு பயங்கரமான ஹாரர் கேம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போட்டவங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேம்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம நார்மல் மோடில் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேமில் மொத்தம் ரெண்டு எஸ்கேப் இருக்குது. இன்றைக்கி நம்ம டோர் எஸ்கேப்பே ட்ரை பண்ணலாம். அப்புறம் இந்த கேமில் என்ன ஒரு கஷ்டம்னா, நம்மளுக்கு தேவைப்படுற திங்ஸ் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம அங்கெங்கேயா சுற்றி சுற்றி தான் தேடணும். சரி, முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அப்படியே பார்க்குறலாம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, டே ஒன் வந்தாச்சு. இந்த கேமில் மொத்தம் 5 டே டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம முடிக்க முடியாது ட்ரை பண்ணுவோம். என்னடா இது, காலண்டர்னா இருக்குது. ஓகே, இந்த ரூமில் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணலாம். இது என்ன டோரு, ஏதோ பெல் இருக்குது. ஆஹா, தெரியும், பெல்லை பிடிச்சி அமுக்கி விட்டேங்க. இதில் எதுவுமே இல்லை. நம்ம இப்படியே போயிடலாம். அந்த டெட்டி வந்து பெல் சவுண்டு கேட்டு இங்கே தான் வருவான். அந்த டெட்டியை பாருங்களேன், எவ்வளோ கொடூரமாக இருக்கும்னே. ஸ்டெப்பு சவுண்டு கேட்குதுங்க. ஆஹா, எங்கே போயிட்டுருக்கான்னு தெரியலையே. ஓ, இங்கே தாங்க போயிட்டுருக்கான். நல்ல வேலை மாட்டல. அவன் கையில் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய கத்தினே. சரி, இது வந்து கிச்சன் நினைக்கிறேன், இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே எதுவுமே இல்லை. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படுற திங்ஸ் மட்டும் சீக்கிரமாக கிடைக்கவே கிடைக்காது. இது என்னதுரா, என்னது இது? ஓ, லாக்கா. இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நீ நம்ம மெயின் டோர் எஸ்கேப் தான் ட்ரை பண்ண போகிறோம், ஸோ அதுக்குள்ளே திங்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். சரி, இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். என்னது இது, பேரலா. இது வந்து கண்ணுக்குள்ளதுன்னு நினைக்கிறேன். நம்ம கண்ணுன்னா இப்போ கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை ஆன் பண்ணி விடலாம். இந்த சுவிட்சை எதுக்கு ஆன் பண்ணானா, அது வந்து டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு தான். என்னதுரா, ஆஹா, டார்ச் லைட் கிடச்சிருச்சுப்போ. நல்லவா இதாச்சும் கொடுத்தானுல. இந்த கேமில் வந்து டார்ச் லைட் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. எனக்கு ஸ்டார்டிங்கே கிடச்சிருச்சு. அப்போ இந்த கேமை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அந்த டெட்டி எங்கே போணுச்சு? சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளையே காணோம். ஸ்டெப்பு சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்க. ஆஹா, இங்கே தாங்க வருது. நல்ல வேலை போகலை. அந்த டெட்டி வந்து ஸ்லோவாக தான் வரும். இதனால அது பக்கத்தில் நம்ம போகணும்னு வச்சிங்களேன், கத்தி வந்து பெருசாக வச்சுருக்கோம். லைட்டாக ஒரு அடி தான், மண்டை பொழந்துடும். சரி, இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம இப்படியே போயிட்டு வேறு ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸ்பீடாக போட, ஸ்பீடாக போட. இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. சரி, நம்ம இந்த டோர் உள்ளே போயிடலாம். ஸ்டெப்பு சவுண்டு கேட்குதா? இங்கே தான் வரான் நினைக்கிறேன். ஒளிரா ஒளிரா, ஸ்பீடாக போட, ஸ்பீடாக போட. ஆஹா, ஸ்டெப்பு சவுண்டு வேறு நல்லா கேட்குது. வந்துருச்சுங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு. பாருங்களேன் எப்படி இருக்குன்னே. ஆஹா, இதுகிட்ட வந்தே மாட்டணும். நல்ல வேலை. அப்புறம் வந்து இந்த கேம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, டெட்டி ஃப்ரெடி ட்ரை பண்ணுங்கள் ப்ரோன்னு. ஸோ அவர்கண்டி தான் இந்த கேமை ட்ரை பண்ண சமையாச்சு. என்னங்க இது, என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கானோ கேமில். இங்கேனா எதுவுமே இல்லையா? டே, ஏதாச்சும் தேவைப்படுற திங்ஸ் கொடுங்கடா. இது என்னங்க டெட்டி, எல்லா இடத்துலையும் டெட்டியாக இருக்குது. ஏதோ சவுண்டு வேறு கேட்குது. சரி, அதுக்கு மூஞ்ச பார்த்தாலே கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆ, இங்கேயாச்சும் ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. இது என்னதுரா, டோர் ஹேண்டிலு. நல்ல வேலை ஏதாச்சும் கொடுத்தானுல. ஓகே, நம்ம இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு டோர் ஹேண்டிலை போயிட்டு வச்சுட்டு வந்துடலாம். கேண்டில் இருக்குது, இங்கே ஒரு குரங்கு போமா. இதெல்லாம் யாரா கேட்டா? ஓகே, பரவாயில்லையே, லைட் ஆஃப் பண்ணாலே வெளிச்சமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம போட்டே வச்சுப்போம். நம்மளுக்கு தான் டார்ச் ஈஸியாக கிடச்சிருச்சா. நம்ம ஃபஸ்ட்டு இந்த டோர் ஹேண்டிலை போயிட்டு டோரில் போட்டு வந்துடலாம். அவன் வந்துட போகிறாங்க, பயமாக வேறு இருக்குது. டே, இங்கே தான் சுற்றிகிட்டு இருக்கியாடா, ஸ்டெப்பு சவுண்டு வேறு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆஹா, இங்கே தாங்க வரான். அவன் நடக்கிறத பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கு. கத்தி அவனால் தூக்கவே முடியல, அவ்வளோ பெரிய கத்தி. கையில் அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் பாருங்களேன். போ, எவ்வளோ பெருசில் இருக்கு. சரி, நம்ம டோர் ஹேண்டில் எப்படியாச்சும் போய் போடணுமே. என்ன பண்ணலாம், பொறுமையாக போய் பார்ப்போம். டே டே டே, அடா பாவி, இங்கே தான் இருக்காங்க. நல்ல வேலை போகலை, ரெடியாக இருக்கான். டே, கத்தியை தூக்க கூட முடியலை அவனால். நீ எதுக்கிட்ட அவ்வளோ பெரிய கத்தி வச்சுருக்க? என்னங்க பண்ணுறான்? டே, ட்ராப்பு செட் பண்ணுறாங்க. நம்ம இங்கேயே தூக்கி போட்டு அந்த சீராக போயிடலாம். நம்மளுக்கு எதுக்கு வீண் பிரச்சனை? எனக்கு தெரிஞ்சு கிரானைட்டை தான் கற்றுப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அந்த கிரானைட் தான், இல்லாத போல அதை வேலைனா பார்க்கும். சரி, நம்ம இந்த சீராக போயிட்டு இங்கே ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்ப்போம். இது என்னடா, இது வந்து ஓப்பன் ஆகாதான். சரி, இந்த சைடு வழி இல்லை, நம்ம இதில் பூந்து போயிடலாம். வரவன் போகிறவன்லாம் ட்ராப் வைக்கிறானோ எல்லா இடத்துலையும். சரி, இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே வேறு சவுண்டு கேட்டுருச்சு, மேலே தான் வருவான்னு நினைக்கிறேன்.
இங்கேயும் ஒன்றும் இல்லை. என்னடா இது கேமு, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த கேம்லாம் ரொம்ப கஷ்டம்னு. அதேமாதிரியே கரெக்டாக இருக்கு. இது வந்து காயின்ஸு. இந்த காயின்ஸ் எதுக்குன்னா, நம்ம ஃபைவ் டே தோத்துட்டோன்னு வைங்களேன், இந்த காயின்ஸ் வச்சு நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ணிக்கலாம். சரி நம்ம இந்த சைடாக போய் பார்ப்போம். எங்கெங்க இருக்கோம்? ஆஹா, இங்கே தாங்க வந்துக்கிட்டு இருக்கோம். மேலே என்ன வழி இருக்குது, மேலே என்ன வழி இருக்குன்னு தெரில. நம்ம இங்கேயே போயிட்டு ஒளிஞ்சிடலாம் பேசாமல். அவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் செக் பண்ணுவோம். எங்கடா இருக்க? என்னங்க? ஆஹா, அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கியா? நல்ல வேலை இங்கே பார்க்கலையா? ஓகே, போயிட்டான்னு நினைக்கிறேன். ஸ்பீடாக போடா, ஸ்பீடாக போடா. ஏன் இப்படி அழைக்குது? ஓகே, அவன் அந்த சைடு தான் போயிட்டுருக்கான். ஐயோ, பார்த்துட்டான்டா. ஓடு ஓடு ஓடு, சவுண்டு வேற கேட்டுருச்சிங்க. டே, இவன்ற தோலை தாங்க முடியலங்க. அவன் வந்து பொறுமையாக வரான், அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அவன் மட்டும் ஸ்பீடாக வந்தானா வேலை முடிஞ்சி. எங்கடா இருக்க? ஓ, திரும்பி போகிறான்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஸ்டெப்பு சவுண்டை கேட்டு தான் பொறுமையாக போகணும். நம்ம மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. இங்கே என்ன இருக்குனே? என்னடா இது, லைட் ஆன் பண்ணு. ஆ, குரங்கு போமா, இங்கேனா எதுவுமே இல்லையா? இது என்ன டோரு? ஓ, இது வந்து துரு பிடிச்சி பிளாக் ஆகிடுச்சான். சரி பார்த்துப்போம். இந்த சரி கீழே விழுந்தா செத்துருவோம். ஆஹா, மறுபடியும் ஸ்டெப்பு சவுண்டு கேட்குது. டே, வந்துடாதரா மேலே. இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஹே, குரோபாரு! நல்ல வளப்பா, குரோபாராச்சும் கிடச்சிச்சு வந்ததுக்கு. நம்மளுக்கு குரோபார் தேவைப்படும். சரி, குரோபார் எடுத்து நம்ம கீழே போயிடலாம். அவன் ஃபஸ்ட்டு வரானான்னு பார்த்துப்போம். அவன் வந்துட்டானா வேலை முடிஞ்சி. ஸ்டெப்பு சவுண்டு வேறு இங்கே தாங்க கேட்குது. டேடி, வராங்க வராங்க. ஆஹா, மாட்டணும் மாட்டணும். ஒளிரா ஒளிரா. அஜ்ஜய்யோ, இது வேற பக்கு. ஏ, போக முடில. நல்ல வேலை போயிட்டேன், ஜஸ்ட் மிஸ்ஸு. ஏ, பக் ஆகிடுச்சுங்க, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. போடா போடா, கீழே போயிடுறா. போகிறானா என்ன, போயிட்டான்னு நினைக்கிறேன். என்னங்க, ஒளியும் வேற முடில டக்குனே. நான் ரெண்டு மூணு வாட்டி கிளிக் பண்ணிட்டேன், ஆனால் ஹைடாகவே ஆக முடில. ஜஸ்ட் மிஸ்ஸு. சரி நம்ம போவோம், அவன் கீழே போயிருப்பான்னு நினைக்கிறேன். இந்நேரம் மாட்டியிருப்போம். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். ஓகே, இங்கே ஆளை காணோம். ஓகே, நம்ம இந்த டோரில் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, பின்னாடி தான் வரான். நல்ல வேலைப்பா, ஹைட் ஆகிறதுக்கு இடம் இருக்கு. டே, ஹைட் ஆகிடா, அவடா பாவீங்களா? டே 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 டே, என்னடா பண்ணுற? ஸ்பீடாக ஸ்பீடாக போடா, ஸ்பீடாக போடா. என்னங்க, ஹைட் ஆக முடியல, அவனே போயிட்டான். ஆஹா, வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். ஒலி ஒலி ஒலி, ஸ்பீடாக ஒலி ஸ்பீடாக ஒலி. என்னங்க இது, டே டே டே, மாட்டோம் மாட்டோம். நல்ல வேலை, டே ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. கரெக்டாக ஓப்பன் பண்ணுறான், நான் உள்ளே போயிட்டேன். டே, இந்த கேம் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். என்னங்க பக்னா வருது கேமில்? ஜஸ்ட் மிஸ் இப்பா, ரெண்டு வாட்டி தப்பிச்சிட்டேன். ஓகே, போயிட்டான்னு நினைக்கிறேன். போயிட்டியாடா, வெளியில் போவோம். என்ன, வெளியிலையும் போக முடில? டே, வெளியில் விடுங்கடா. அப்பாடா, என்னங்க இது, ஹைட் ஆக முடில, வெளியிலையும் வர முடில. ஓகே, நம்ம பார்த்து பொறுமையாக தான் ப்ளே பண்ணி ஆகணும், ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஹைட் ஆகுறது எங்கே போனோம்? டே, இங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க. இவன் வேற, நம்ம அவனை சுற்ற விட்டு போயிடலாம். இல்லைனா அவன் கீழே நின்றுட்டு இருப்பான். தம்பி, டெட்டி எங்கே இருக்க? மேலே வா, மேலே வா, மேலே வாடா. ஓகே, வரான்னு நினைக்கிறேன், மேலே தான். கைஸ் பார்க்குற எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. ஓகே, இந்த சைடு தான் வந்துகிட்டு இருக்கியா? போ போ, கீழே போயிடலாம். நம்ம கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு மெயின் டோரில் போயிட்டு ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ லாக் போட்டு வச்சுருக்கானே? ஓகே, குரோபரை வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. எங்கங்க அவன்? அந்த சரி தான் வருவான். டே டே டே, அட பாவீங்களா, இவன் வேறங்க ட்ராப் வச்சு வச்சுக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டேன். அப்போ டி, என்னென்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்க. நம்ம கரெக்டாக அங்கே தான் வருவோம்னு தெரிஞ்சு ட்ராப் வச்சுருக்கான் திருட்டு பையா. சரி, இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். என்னடா இது, நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி எதுவுமே இருக்க மாட்டேங்குது. என்னது இது, சேஃப்டி சுவிட்சா? அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லைங்க. நம்ம கீழே போயிடலாம். நம்மளுக்கு மட்டும் டார்ச் லைட் மட்டும் இப்போ கிடைக்கலன்னு வச்சுங்க, அவ்வளோதான். கேமை கண்டிப்பாக முடிச்சிருக்கவே முடியாது. இப்போவும் முடிக்க முடியுமான்னு தெரில, பார்க்கலாம். என்னடா எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்மளுக்கு டோர் ஹேண்டில் கிடச்சிருச்சு. ட்ரிகரா? ட்ரிகர் தேவையில்லை, ட்ரிகர் வந்து கன்னுக்கு உள்ளதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு டோர் ஹேண்டில் வந்து அந்த இடத்துல போட்டாச்சு. அப்புறம் குரோபாரம் கிடச்சிருச்சு. வேறு என்ன தேவை? பாஸ்வேர்டு மட்டும் பார்க்கணும். அப்புறம் வந்து மெயின் டோர் கீயே ஒன்றும் கிடைக்கலங்க. என்னென்னமோ போட்டு வச்சுருக்கானோ, லைட்டர்னால் போட்டு வச்சுருக்கானோ, அது கேண்டில் பற்ற வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இந்த சீராக போகலாம். எங்கே இருக்கான்னு தெரிலையா? ஸ்டெப்பு சவுண்டு மட்டும் கே. டே, இங்கே தான் இருக்காங்க. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸு. நல்ல வேலைங்க, உள்ளே போயிருந்தோன்னா செத்துருப்போம் இந்நேரம்.
கையில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கத்தி. போடா போடா ஸ்பீடாக போடா தம்பி, அவ்வளோதாங்க அவன் போயிட்டான். நம்ம கீழே போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இதெல்லாம் என்ன உடஞ்சி கிடக்கு, இது என்னதா காயின்ஸா? இதில் காயின்ஸ் வந்து பட்டன்ஸுன்னு கொடுத்து வச்சுருக்கானோ, எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன். சரி பார்ப்போம் இது என்னது. இங்கே நான் எதுவுமே இல்லை. ஏ கோட் இருக்குங்க, 8438 தானே? ஆமாம்மா 8438. இந்த கோடு வந்து மெயின் டோரில் தான் போடணும், அதை போய் பாட்டு. என்னடா இங்கேனா பட்டன் போட்டு வச்சுருக்கானோ, ஜெயில் மாதிரி இருக்குது. இதை பார்த்தா இங்கே ஏதோ லெட்டர் இருக்குது, இது படிக்கிறதுக்குன்னா டைம் இல்லைப்பா. டே ஸ்டெப்பு சவுண்டு வேறு கேட்குது, அது நான் நடக்கிறதா இல்லை அவன் வரதானே தெரிய மாட்டேங்குது. எல்லா கேம்லையும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க. எங்கெங்க இருக்கான் ஆளே காணப்பா. சரி இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம், இங்கேயும் ஒன்றும் இல்லை. டே இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, இன்னும் நம்மளுக்கு வந்து கீ மட்டும் கிடச்சா போதும், பாஸ்வேர்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பாஸ்வேர்டு என்ன பார்த்தேன், 8438 தானே? ஆஹா இங்கே தாங்க வந்துக்கிட்டு இருக்கான். அடா பாவி பார்த்துட்டான் ஓடு ஓடு, இங்கே வேறு ஹைட் ஆக முடியுமான்னு தெரிலையா? ஹைட் ஆயிடுறா, நல்ல வேலைங்க ஒரே கிளிக்கில் வந்துருச்சு. எப்படியோ இன்னும் வரல. டெட்டி ஆளை காணோம் போயிட்டானோ, வராங்க வராங்க, நம்ம இங்கே போய் உட்காந்துடலாம். அவனை சுற்ற விட்டு நம்ம ஓடிடலாம், அப்போ தான் போயிட்டு பாஸ்வேர்டு போட முடியும். வாடா வாடா இந்த சைடு வாடா, இந்த சைடு வாடா. தலைமட்டி இவனுக்கு இவ்வளோ பெருசில் இருக்கு, நம்ம இப்படியே ஓடிடுவோம். ஓடு 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 ஸ்பீடாக ஓடு ஸ்பீடாக ஓடு ஸ்பீடாக ஓடு. ஆஹா எந்த சரிங்க, ஓ இங்கே இருக்கா படி, நல்ல வேலை. வழி வேற தெரிய மாட்டேங்குது, எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். என்னடா இவ்வளோ பெரிய கேமாக வச்சுக்கிறீங்க, இதை கொண்டு போய் இங்கே ஏதாச்சும் இருக்கா சீவர் கீ அப்படின்னா? இது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது, நம்மளுக்கு மெயின் டோர் கீ தான் தேவை. என்னங்க இது புக்கெலாம் இருக்கு. ஓகே ஆ இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம், என்ன இருக்கு இங்கே. ஓப்பன் எதுவுமே இல்லை. சரி நம்ம போயிட்டு பாஸ்வேர்டாச்சும் போடுவோம், இங்கே வேறு ட்ராப் வச்சுருக்கான் பார்த்து தான் போடணும். 8438 அவ்வளோதான், பாஸ்வேர்டு போட்டாச்சு, அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து மெயின் டோர் மெயின் டோர் கீ தேவை. அப்புறம் டோர் ஹேண்டில் நம்ம எங்கேயோ போட்டோமே, நம்ம போயிட்டு மெயின் டோர் கீ தேடுவோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு காயின் வேணுங்க, காயின் இருந்தால் தான் மெயின் டோர் கீ வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த காயின் தான் ஃபஸ்ட்டு தேடணும், காயின் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஏ இந்த காயின் இல்லைடா, என்னங்க இவனும் இந்த காயின் கொடுக்குறானோ. சரி நம்ம போயிட்டு இங்கே ஏதாச்சும் இருக்கான் செக் பண்ணுவோம், இங்கே தான் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சா? ஆஹா இங்கே தான் வரியா, வாடா வாடா ஸ்பீடில் போடும். அவன் சுற்றிக்கிட்டு வரட்டும், நம்ம அப்படியே தேடிடுவோம் எங்கேயாச்சும் போயிட்டு. வந்த வழிக்கே போயிட்டுருக்கோம், எங்கே போகிறதுனே தெரில. போ போ ஸ்பீடாக போ ஸ்பீடாக போ. எங்கெங்க போயிட்டுருக்கோம், ஆஹா இங்கே தாங்க போயிட்டுருக்கோம். டீம் கத்தியை பார்த்தா தாங்க ரொம்ப பயமாக இருக்கு. எப்படி நடக்கிறான் பாருங்களேன், ஏதோ ஏலியன் மாதிரி. இந்த ஜாம்பீஸ்லாம் போகும்போது அதேமாதிரியே போயிட்டுருக்கான். நம்ம காயினை போயிட்டு எங்கே தேடுறது, காயின் எங்கே இருக்கணும்னு தெரிலையா? சரி எல்லா இடத்துலையும் பார்ப்போம், நம்மளுக்கு தேவைப்படுற எல்லாமே கிடச்சிருச்சிங்க. காயின் மட்டும் கிடச்சா மெயின் டோர் கீ கண்டுபிடிச்சிடலாம். ஆஹாஸ் அந்த சவுண்டு வேற கேட்டு மாட்டி விட்ருது நம்மளை. ஐயோ வரான் வரான், ஓடு ஓடு ஓடு, எங்கே போனாலும் வந்துடுறாங்க கரெக்டாக. ஓகே நம்ம இது வரைக்கும் அவன்கிட்ட மாட்டவே இல்லை, அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். பின்னாடி தான் வரான் நினைக்கிறேன். ஆ இங்கே தாங்க இருக்குது டோர் ஹேண்டிலு, இதை போயிட்டு எப்படியாச்சும் நம்ம வைக்கணும். என்னடா எடுக்க முடியல, ஆஹா வந்துட்டான் வந்துட்டான். என்னங்க இதே வேறு எடுக்க முடியல, இதுவும் பக் ஆகிடுச்சோ. டே எடுறா அவடா பாவீங்களா, எடுக்க முடியலங்க. நம்ம லைட் ஆஃப் பண்ணிடலாமா? என்னங்க இது எடுக்கவே முடியல, ஐயோ இவன் வேற. நம்ம லைட் ஆஃப் பண்ணால் தான் போவான்னு நினைக்கிறேன். இது எதுவும் பக் ஆகிடுச்சிங்க. போடா போடா, இவன் வேற கத்தியை எடுத்துகிட்டு போகிறான், கத்தியை தூக்கவே முடியாமல். சரி இதை ஃபஸ்ட்டு எடுத்து அப்போட எடுக்க முடியுது, இவ்வளோ நேரம் பக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஜஸ்டிம்ஸு இவன் வேறு ட்ராப் வச்சுட்டு போயிருக்காங்க. டேடே வராதாடா லூசு பயிலே. ஆஹா என்னங்க இவன் தொல்லை தாங்க முடியல, நம்ம இந்த சீராக போயிடலாம். எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டே இருக்கான் கரெக்டாக, நம்மளை போகவே விட மாட்டான் போல். நம்ம இந்த சீராக சுற்றிட்டு போய் தான் வச்சாகணும், வேறு வழியே இல்லை. போ போ ஸ்பீடாக போ ஸ்பீடாக போ. எங்கடா வழி இருக்கே, ஆ இங்கே தான் இருக்கு. போடா போடா, அவன் மேலே வருவான், மேலே வந்துச்சுன்னா நம்ம அப்படியே ரூம் சைடாக சுற்றிட்டு போயிடலாம். நம்ம மேலே எப்படிங்க அவனுக்கு தெரியுது நம்ம மேலே தான் இருக்கோனே, இன்னும் ஆளே காணோம். ஆஹா சவுண்டு கேட்டுச்சு, போச்சுடா இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துடலாம். ஏ காயின் கிடச்சிருச்சு, சூப்பர்ரா. இப்போ நம்மளுக்கு காயினை கிடச்சிருச்சு, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டோர் ஹேண்டில் போயிட்டு வச்சு. ஐயோ இங்கே தான் வரான், நல்ல வேலை. தம்பி இந்த சீருவா, டே டெட்டி, இவன் பேர் டெட்டி ஃப்ரெட்டி, எவங்க பேர் வச்சான். சரி நம்ம இந்த சீராக சுற்றிட்டு போயிடலாம்.
போடா போடா ஸ்பீடா போடா ஸ்பீடா போடா. நம்ம டோர் ஹேண்டில் போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் காயினை வந்து எடுத்துடலாம். காயின் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம கேமை முடிக்க போகிறோன்னு அர்த்தம். அவ்வளோதான், டோர் ஹேண்டிலையும் போட்டாச்சு. இப்போ அவன் கீழே வரணும், கீழே வந்தால் தான் நம்மளால் மேலே போக முடியும். நம்ம இந்த சீராக போயிடலாமா? ஆ வரோம் வரோம் வரோம். சரி நம்ம இந்த சீராக போயிடலாம். ஐயோ ட்ராப் வேறு இருக்குது, நல்ல வேலை ட்ராப்பில் காலை வைக்கல. டே வந்த இடத்தையே சுற்றி சுற்றி எத்தனை வாட்டிடா போவோம். இந்த கேம் வந்து ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே இப்போ நம்ம வந்த வழியாக தான் போய் ஆகணும். அந்த காயினை வந்து அந்த ரூமில் தான் இருந்துச்சு, அதை போய் எடுத்துகிட்டு நம்ம மெயின் டோர் கீ எடுத்துடலாம். போட போட ஸ்பீடாக போட ஸ்பீடாக போட, அவன் வந்துட போகிறான். இவன் வேறு கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. ஐயோ இது வேறு ஃபோட்டோ வேறு அடிக்கடி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான் காயின் கிடச்சிருச்சுப்பா, நல்ல வேலை. எங்கே இருக்கா? அங்கே தான் வரியா? வாடா வாடா ஸ்பீடாக வாடா ஸ்பீடாக வாடா. நம்ம சுற்ற விட்டு ஓடிடலாம். இந்த காயின் எடுத்துகிட்டு நம்ம ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்கும், அங்கே தான் போகணும். ஆ இங்கே தாங்க போகணும். ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த காயின் எடுத்து போயிட்டு இங்கே ஒரு இது இருக்கும். ஆ இங்கே தாங்க. இப்போ நம்மளுக்கு மெயின் டோர் கீ வந்து கிடச்சிரும். ஆஹா வரான்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு ஒளிஞ்சிடலாம். டே டே ஒளிடோ, ஆடா பாவி பக் ஆகிடுச்சிங்க மறுபடியும். டேடா ஒளிஞ்சிடறோம் ஒளிஞ்சிடறோம். ஐயோ போச்சு போச்சு, ஐயோ வெளியில் வந்துட்டான் வெளியில் வந்துட்டான். டே உட்காரு உட்காரு உட்காரு. ஆஹா மாட்டிக்கிட்டோம் நினைக்கிறேன். பார்க்கல, ஏ நல்ல வேலை பார்க்கல ஜஸ்ட் மிஸ்ஸு. அடா பாவி கண்ணு தெரியாதா இவனுக்கு? இப்போ இப்போ ஒளிய முடியுது பாருங்க. ஜஸ்ட் மிஸ் மாட்டல, அது வரைக்கும் சந்தோஷம். போயிட்டானா? அப்படியே அவன் பக்கத்தில் வரப்போ டக்குன்னு பக் ஆக்கி விட்டீங்கடா. நல்ல வேலைங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன். இதோட எத்தனை வாட்டி நான் ஜஸ்ட்டில் தப்பிச்சிருக்கேன். ஓகே இப்போ போயிட்டு நம்ம மெயின் டோர் கீ எடுத்துடலாம். போட போட ஸ்பீடாக போட ஸ்பீடாக போட. அவ்வளோதான், மெயின் டோர் கீ கிடச்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கீழே போட்டு ஓப்பன் பண்ணால் முடிஞ்சிங்க, தப்பிச்சிடலாம் ஈஸியாக. அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட எப்படியாச்சும் தப்பிச்சு கீழே போகணுமே. நம்ம கீழே போயிடலாமா? ஐயோ இங்கே தான் சுற்றிட்டுருக்கான். டே ஏண்டா இங்கேயே சுற்றிட்டுருக்க? வா வா மேலே வா மேலே வா, சீக்கிரம் வா. மறுபடியும் நம்ம சுற்றி விட்டு தான் போய் ஆகணும். இன்னங்க ஆளை காணோம், எங்கே போனோம்? ஐயோ இங்கே வரான், ஓடு ஓடு ஓடு. டே இவன்ற தோலை தாங்க முடியலங்க. சே சரி நம்ம போயிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். போடுறா போடுறா, என்ன திரும்ப முடியல. ஓகே எஸ்கேப். அவ்வளோதாங்க தப்பிச்சிட்டோங்க. டே பாய்டா டெட்டி ஃப்ரெட்டி, பாய் பாய். ஆ வெளியிலனா நல்லா இருக்குல்ல கிராஃபிக்ஸு? என்ன மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. டே டே கார் காரா கூட்டிகிட்டு போடாடே. என்னங்க விட்டுட்டு போயிட்டான்? ஓகே ஒரு வழியாக முடிச்சாச்சுப்பா, எப்படியோ நல்ல வேலை. காய்ஸ் இந்த கேமை நம்ம ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கேம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்பரும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஹாரர் கேமில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.